ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களோ ஒரு சவுந்தர். நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்க போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸு, லெஃப்ட் சைட் டியூப் பிளாக் வந்து இருக்குது. ஆல்ரெடி இதை பற்றி ஸ்டோரி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பிசிஓடி பிரச்சனை இருந்தாவே நம்மளே நினச்சிப்போம் நமக்கு வந்து பேபி இருக்காதுன்னு சொல்லிவிட்டு. நான் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். நெகட்டிவாக அந்த மாதிரி நெகட்டிவாக நினைக்காதீங்க, பாசிட்டிவாக நினைங்க. லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாவே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பேபி கிடைக்கும். நம்பிக்கையை மட்டும் வந்து கைவிட்டுறாதீங்க, அவ்வளோதான். மில்லட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, சுகரை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா வந்து பீரியட்ஸ் ஆகலைன்னு சொல்லிவிட்டு எள்ளு கூட வந்து சாப்பிட்டேன், எள் சாப்பிட்டேன், வந்து பப்பாளி சாப்பிட்டேன். யூடியூப்பில் பார்த்துட்டு சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி வந்து கொதிக்க வச்சு கருப்பட்டி கலந்து குடித்தா பீரியட் ஆயிரம்லாம் போட்டிருந்தது. அதெல்லாம் கூட நான் ட்ரை சாப்பிட்டேன். சாப்பிட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டைம் வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 45 நாளில் வந்து செக் பண்ணும்போது நெகட்டிவ் ப்ரெக்னன்சி. ஏன்னா டேப்லெட் போட்டால் தான் பீரியட் வரும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து எத்தனை நாள் கழித்து பீரியட் ஆகுதுன்னே நமக்கே தெரியாது. அதுக்கப்புறம் 45 நாளில் நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் ஒரு 70 நாளுக்கும் போது தான் இந்த சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சது. அடிவயிறு பார்த்திங்கன்னா அப்பப்போ சுருக்கு சுருக்குன்னு வலிச்சது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி வலி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஸ்ட்ரமக் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், இது அடிவயிறு மட்டும் அப்பப்போ வலிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் செஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கனமாக இருந்தது, ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி. பீரியட் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப வந்து செஸ்ட் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அசிடிட்டி, அதாவது எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாத மாதிரியே இருந்தது. ஒரு மாதிரி ஏப்பம் வந்துக்கிட்டே இருந்தது, சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே ஏப்ப ஏப்பமாக வரும், அப்படியே வாந்தி வர மாதிரி. அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜும் அதிகமாக இருந்துச்சு எனக்கு, மயக்கம் வர மாதிரி இருந்தது, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து 80 நாள் எதுக்கு ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேப்லெட் போட்டுக்கலாம், ஏன்னா டேப்லெட் போட்டால் தானே பீரியட் வரும்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த மிராக்கள் வந்து நடந்துச்சு. நான் பீரியட் வரதுக்காக என்னென்னமோ ஆனால் ட்ரை பண்ணேன், எள் சாப்பிட்றதுலேருந்து பப்பாளி சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே பண்ணியுமே பார்த்திங்கன்னா வந்து ப்ரெக்னன்சி வந்து 80 நாளில் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.